நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 44 தொடக்கம் 51. அக்காலத்தில் இயேசு யூதர்களை பார்த்து கூறியது, என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்திடச் செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடம் இருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதில் இருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடம் இருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இதை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இறுதியில் காணப்படுகின்ற வார்த்தைகளே இவை. இந்த வார்த்தைகளை நாம் அடிக்கடி கேட்டிருக்கின்றோம், அடிக்கடி உச்சரித்தும் இருக்கின்றோம். அதனாலே அந்த வார்த்தைகள் எமக்கு மிகவும் பழக்கப்பட்ட வார்த்தைகளாக, அதனாலே உண்மை தன்மையை நாம் அறிந்து கொள்வதில் பின்னிற்கின்றவர்களாக இருக்கின்றோம். இன்று இந்த வார்த்தைகளின் உண்மை தன்மையை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். மீண்டும் ஒருமுறை அப்பம் பழகிய புதுமையை காண வந்த மக்களுக்கே இயேசு இந்த வார்த்தைகளை போதிக்கின்றார். வெறும் உணவுக்காக, தங்கள் வயிற்றை நிரப்புவதற்காக மட்டும் வந்த இந்த மக்கள் இயேசுவின் இந்த வார்த்தைகளை கேட்டு சிலர் அவருக்கு எதிராக முணுமுணுக்கின்றனர், சிலர் குழம்பி போய் நிற்கின்றனர், சிலர் இயேசுவை வெறுக்கின்றனர், சிலர் இயேசுவின் வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியாமல் நிற்கின்றனர், சிலர் இயேசுவில் நம்பிக்கையும் கொள்கின்றனர். ஏனெனில் விண்ணிலிருந்து இறங்கி வந்த உணவு நான், எனது சதையை உணவாக தருகிறேன், அதை உண்பவர் ஒருபோதும் சாகார் என்ற இந்த வார்த்தைகள் அந்த மக்களுக்கு புதிய வார்த்தைகளாக, ஆச்சரியப்படத்தக்க வார்த்தைகளாக, வித்தியாசமான வார்த்தைகளாகவே இருந்தன. இந்நிலையில் இந்த வார்த்தைகளை அன்று அந்த மக்களுடன் நின்று நாம் கேட்டிருந்தால் எவ்வாறு பதிலளித்திருப்போம்? நிச்சயமாக இன்று நாம் நற்கருணைக்கு பதிலளிப்பது போல அன்று நாம் பதிலளித்திருக்க மாட்டோம். அந்த மக்களைப் போல வெவ்வேறு விதங்களில் பதிலளித்திருப்போம். உண்மையில் கண்களால் பார்க்கக்கூடிய, தொட்டுணரக்கூடிய அப்ப இரச வடிவில் இருக்கின்ற இயேசுவின் திரு உடல் திரு இரத்தத்தை நாம் ஏற்றுக்கொள்ள எமக்கு தேவை நம்பிக்கையே. இயேசுவின் ஒப்பற்ற பிரசன்னத்தின் நற்கருணையை நாம் எமது நிலைவாழ்வுக்கான உணவாக உட்கொண்டு நிலைவாழ்வை பெற எமக்கு வேண்டியது நம்பிக்கையே. இந்த நம்பிக்கையே எம்மை உள்ளார்ந்த நிலையில் எம்மை உருமாற்றம் செய்ய வல்லது. இதைவிட வேறு எவ்வாறு இந்த படிப்பினையை நம்புவது அல்லது இந்த உணவை உண்பதே எமது விண்ணக வாழ்வுக்கான பாதை என்பதை அறிந்து கொள்வது? இந்த நம்பிக்கையே நற்கருணையை நாம் விளங்கிக் கொள்வதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் இயேசுவின் இந்த வார்த்தைகளை நம்புவதற்குமான ஒரே ஒரு வழியாகும். நற்கருணையை அல்லது இயேசு கூறும் இந்த வார்த்தைகளை நாம் எவ்வாறு
என்று நம்புகின்றோம். செபம், ஆண்டவரே நற்கருணையில் எமது நம்பிக்கையை மேலும் மேலும் ஆழமாக்கிக் கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். ஆமென்.